எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சூரி சதீஷ் வந்து அவங்களோட டேட்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் பாண்டியராஜ் சாருக்காக இவ்வளோ அழகாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வழக்கமான ஆடியோ ரிலீஸ் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். கங்க்ராட்ஸ் பிரதர், வெரி வெரி ஹாப்பி. ஜீவி பற்றி சொல்ல தேவையில்ல, சொல்ல மாட்டேன். கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர், கூடி சீக்கிரத்தில் டைரக்ஷன் கூட பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து பழக்கம் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டினம். ஸோ சதீஷ் எல்லாருக்குமே ஃபஸ்ட் பண்ணது ஓரம் போ. இல்லை இல்லை சொல்கிறேன், நான் சதீஷ் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, எனக்கு வந்து ஜிவி சதீஷ்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இட்ஸ் நைஸ். அந்த டைம்லேயே வந்து ஜிவி வந்து நிறைய படம் பார்த்து இல்லைனா ஆர்ஆர் பண்ணுவேன், என்ன மச்சா பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் தான் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு. அப்பயே என்னென்ன படத்துக்கெல்லாம் அப்படி சொன்ன மச்சி, யார் யார் சொன்னா சும்மா இவங்களுக்கு யூஸாக இருக்கும், யாருக்கு இருக்கோ இல்லையோ. நல்ல லிஸ்ட்டு சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். பட் அவரோட கான்ஃபிடென்ஸ் தான், ஏன்னா அந்த எனர்ஜி வந்து நீங்கள் சாங்கில் பார்க்கலாம். அவர் எப்போவுமே குத்து டான்ஸ் எல்லாம் ஆடும்போது அந்த மாதிரி எனர்ஜியோட யாரும் ஆடி பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் அவர் பற்றி எல்லாருமே பெருசாக சொல்கிறாங்க, வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இது தான் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாண்டியராஜ் சார், கலக்குங்க. புதுசாக ஏசி மெம்பராக இருக்கிறீங்க, இங்கேயே ஏசி மீட்டிங் போட்டுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. நீங்க ஆக்சுவலி நோம்புல இருக்காரு, அதனால கொஞ்சம் சட்டலா மெயின்டைன் பண்ணிருக்காரு. நான் நினைச்ச ஏதாவது வந்து கோத்து விடுவாருன்னு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரம்ஜான் நல்ல நீ தப்பிச்ச. நான் நினைச்சேன் ஏன் செட்டில் வண்டிதான் வள்ளி அப்படி இருப்பாருன்னு நினைச்சிருக்கேன். எல்லா செட்டிலுமே அப்படிதான் இருந்திருக்காரு. நாங்களாம் கதறோம், வள்ளி ப்ளீஸ் ப்ளீஸ் வள்ளி ப்ளீஸ் கெஞ்சற அளவுக்கு எங்களை வந்து. எதுக்காக கெஞ்சுவேன், என்னென்ன கூட்டுவா, ஸ்ட்ரைட்டா வந்துருவாரு. காலையில வந்து இப்போ 4 மணிக்கு ரூம்ல வந்து கையோட கூட்டு போயிருவாரு. அந்த லெவல்ல வந்து எது நம்மளுக்கு டப்பிங்களை விட ஒரு அளவுக்கு பேசிட்டு பேருமே அப்பப்போ அண்ணன் பாப்பாரு பாண்டியானே பார்த்துட்டு ஓகே சூரிய ஓகே போயிடுவார். ஓகே முடிஞ்சு வீட்டுக்கு போயிருவோம். திருப்பி ஒரு 1 hour வச்சு ஃபோன் வரும், அண்ணன் வள்ளிக்காந்த் பேசுறேன். அண்ணா அந்த நீங்கள் அந்த சிம்பு சார்ட்ட ஃபோனில் பேசுனீங்களா? ஆமாம். அது கொஞ்சம் இல்லை நான் பேசிட்டேனே, இப்போ தான் நான் பேசினேன். அண்ணன் ஓகேன்ட்டாங்க. இல்லை இல்லைண்ணே, கொஞ்சம் அந்த எல்லாம் அந்த இதெல்லாம் சிலரில் வரலண்ணே, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை, 1 month அங்கே படத்துக்கு இருந்தாலும் வராது லாஜாலாம். தயவு செய்து வள்ளிக்காந்த் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, வந்த வரைக்கும் வரவில் வச்சுக்கோங்க. அண்ணங்கிட்ட சொல்லுங்க, விடவே மாட்டார். என்னைய தனியாக கூப்பிட்டாவது வந்துடுவார், வண்டியில் விட்டாலும் ஆட்டோவிலலாம் வந்திருக்காரு. எடுத்துருவா அண்ணன், நான் கீழே தான் நிற்கிறேன்டுவார். ஜி நான் என்ன சொன்னேன், டிரைவர் வந்துடும் வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்துட்டு நின்றுவார். ஆட்டோவில் கூட்டியாந்து நிற்க வச்சு பேச விட்டு அனுப்பிச்சு விடுவார். ஒரு வாட்டி என்ன பைக்கில் கூட்டு வந்துடுவான் டப்பிங்க்கு. அப்படிங்களா, பைக்கில் கூட்டி வந்தாங்களா? கூட்டி வந்துட்டா, நடந்தெல்லாம் கூட்டி வருவாப்புல, விடவே மாட்டாப்புல அவர் காரி ஆனண்டா. அவர் சேசிக்கு இவனை உப்பு முட்டியாக தூக்கிட்டு போகலாம்.